வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் வெங்கடேஷ். நீங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போட எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில், அதாவது கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா அந்த வீடியோ வரும், பார்த்துட்டு வந்து இது கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கண்டினியூட்டி ஈக்குவேஷன்னா என்ன? நம்மள நிறைய பேர் நம்ம இதை படிச்சிருப்போம், நம்மளுடைய கிராஜுவேஷன்ஸ் முடிக்கும் போது நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போ நீங்கள் மறந்துருக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ். எந்த எக்ஸாமும் ஓகேங்களா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சிலபஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிலபஸில் உங்களுக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷனில் கொஸ்டின்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதை இதுக்கப்புறம் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா பெர்னாலி. ஓகேங்களா? ஸோ ரெண்டு கான்செப்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ், ரொம்ப ரொம்ப கோர் கான்செப்ட்னு கூட சொல்லலாம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம போட்டதெல்லாம் போதும். ஸோ ஓகே, நம்ம கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படினா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். திஸ் ஈக்குவேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஸோ இதை நான் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுருக்கிற கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ நிறைய அப்ஜெக்டிவ் புக்ஸ்லாம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ஸ் வந்து என்ன பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்கு, நிறைய உங்களுக்கு குழப்புவாங்க. அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்களை வந்து ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா தெளிவாக இருந்துக்கோங்க. கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து நல்லா நினைச்சுக்கோங்க, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகேங்களா? ஸோ கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படின்னா லா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகேங்களா? இதே பெர்னாலி தியரம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ நான் அதை நடத்தும் போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதனுடைய பிரின்சிபல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, லா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறீங்களேன். ஸோ இதனுடைய அந்த டெரிவேஷன்ஸ் பார்ட்ஸை நான் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ வென் அ ஃப்ளூயிட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ த பைப். ஸோ இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் என்ன தான் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஃப்ளூயிட் வந்து ஒரு பைப்பில் ஃப்ளோ ஆகும்போது, ஓகேங்களா, ஒரு பைப்பில் ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது, ஸோ குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோயிங் பர் செகண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அட் ஆல் கிராஸ் செக்ஷன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது புரியலைன்னா கூட நான் சிம்பிளாக சொல்கிறேன். இது ஒரு பைப்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பைப்பில் ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது, அது வாட்டராக இருக்கலாம், இது ஏதோ ஒரு லிக்யூட். ஓகேங்களா? ஸோ அந்த லிக்யூட் உள்ள ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த லிக்யூடுக்கு டிஸ்சார்ஜ் கேல்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ டிஸ்சார்ஜ் அப்படின்னா என்னது? குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோயிங் பர் செகண்ட், அவ்வளோதாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது பர் செகண்டுக்கு, அதை தான் நம்ம என்னென்னு சொல்வோம், டிஸ்சார்ஜ். ஸோ ஓகே, அப்படி நம்ம டிஸ்சார்ஜ் கேல்குலேட் பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்கிறாங்க. எந்தெந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சிம்பிள். ஸோ இதுதான் டிஸ்சார்ஜ் வேல்யூ வந்து வில் பி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அட் எனி கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பைப். அந்த பைப்பில் நீங்கள் எந்த இடத்துல அந்த ஃப்ளூயிடுடைய டிஸ்சார்ஜை கால்குலேட் பண்ணுனீங்க அப்படின்னாலும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷனுடைய பேசிக் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ டிஸ்சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து ரெண்டு செக்ஷன் எடுத்திருக்கேன். அதாவது செக்ஷன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ரெண்டு பிளேசஸ். ஓகேங்களா? ஸோ அந்த பைப்பில் ரெண்டு இடம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இடத்த ஒன்று ஒன்றுன்னு வச்சுக்கிட்டேன், ரெண்டாவது செக்ஷனை ரெண்டு ரெண்டுன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷனில் நான் டிஸ்சார்ஜ் வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் டிஸ்சார்ஜ் அட் 1-1. ஓகேங்களா? ஈக்குவல் டு. ஸோ செகண்ட் செக்ஷனில் கால்குலேட் பண்ண போகிறேன், டிஸ்சார்ஜ் அட் 2-2, அவ்வளோதாங்க. ஏன்னா வந்து நமக்கு ஈக்குவல் நான் எதுனால சொல்கிறேன். ஸோ கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அந்த அசம்ஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்குது, டிச்சார்ஜ் வேல்யூ ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ அதனால் ஈக்குவல் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ வினோ த ஃபார்முலா, உங்களுக்கு டிஸ்சார்ஜ் அப்படின்னாலே உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் என்ன சொன்னேன், ஸோ ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி, ஏ இன்ட்டு வி. ஓகேங்களா? டிச்சார்ஜுடைய பேசிக் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு வி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்களேன், ஏ ஒன் இன்ட்டு வி ஒன் நான் இடத்துல எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பிகாஸ் நான் அட் 1-1 அப்படிங்கிற இடத்துல நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ அதனால் ஏரியா 1 இன்ட்டு வெலாசிட்டி 1 ஈக்குவல் டு ஏரியா 2 ரெண்டாவது செக்ஷன் இந்த இடத்துல. சரிங்களா? ஏரியா 2 இன்ட்டு வெலாசிட்டி 2. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ நாங்கள் ஏ ஒன் வி ஒன் ஈக்குவல் டு ஏ டூ வி டூன்னு எடுத்திருக்கேன், ஈக்குவல் டு ஏ த்ரீ வி த்ரீன்னு சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா நம்ம எடுக்கிற செக்ஷனை பொறுத்து. ஓகேங்களா? நாங்கள் ரெண்டு எடுத்தனால ரெண்டே ரெண்டு டேர்மோட நிறுத்திக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ சில பைப்பில் மூணு இடத்துல கூட நம்ம எடுப்போம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோலேயே நம்ம ப்ராப்ளமும் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, த டயமீட்டர் அட் டூ செக்ஷன்ஸ் ஆஃப் அ யூனிஃபார்ம்லி டேப்பரிங் இஸ் 0.1 மீட்டர் அண்ட் 0.2 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி.
ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு பைப் அப்படின்னா உங்களுக்கு வந்து டயாமீட்டர் வந்து ஒரே டயாமீட்டர் தானே இருக்கும், அதனுடைய ஸ்டார்ட்லேருந்து அதனுடைய எண்டு வர உங்களுக்கு டயாமீட்டர் சேஞ்ச் ஆகாது. பட் ஆனால் இங்கே சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு இடத்துல வந்து 0.1 மீட்டரும் இன்னொரு இடத்துல 0.2 மீட்டரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டேப்பரிங் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ அதாவது அந்த பைப் வந்து ரொம்ப கிராஸ் செக்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா யூனிஃபார்மாக டேப்பராக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. டேப்பர் அப்படின்னா என்னது, ஸோ நம்ம வீட்லேயே நம்ம சொல்லுவாங்களா டேப்பரிங்காக இருக்குது, அந்த முன்னாடி வாசலெல்லாம் போடுவாங்களா டேப்பரிங் அப்படிங்கிற அந்த மாதிரி தான் மீனிங் ஓகேங்களா. ஸோ டேப்பரிங் அப்படின்னா அந்த பைப் கொஞ்சம் சாய்வாக இருக்குது, இன்க்ளைனடாக இருக்குது ஓகேங்களா, அவ்வளோதான் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த பைப்புடைய ஒரு எண்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 0.1 மீட்டர் டயாமீட்டர், இன்னொரு எண்டில் பார்த்திங்க அப்படின்னா 0.2 மீட்டர் வந்து உங்களுக்கு டயாமீட்டர் வந்து உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ ஓகே ரெண்டு டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைன் த டிச்சார்ஜ் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ த்ரூ த பைப் ஓகேங்களா, அந்த பைப்பில் ஃப்ளோ ஆகிற டிச்சார்ஜ் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இஃப் த வெலாசிட்டி ஆஃப் த வாட்டர் ஃப்ளோயிங் த்ரூ த பைப் வந்து இஸ் 6 மீட்டர் பர் செகண்ட் அட் 0.1 மீட்டர் டயாமீட்டர். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இப்படி ஒரு பைப் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நாங்கள் ஜஸ்ட் ஒரு கிராஸ் செக்ஷன் வரையிற பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பைப் இந்த இடத்துல ஒரு எண்டு இன்னொரு எண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எண்டோட டயாமீட்டர் தான் 0.1 மீட்டர், இந்த இடத்துல 0.2 மீட்டர் அப்படிங்கிறது அதனுடைய டயா ஓகேங்களா. ஸோ இந்த பைப்பில் ஒரு ஃப்ளூ லிக்விட் ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது உங்களுக்கு வந்து இங்கே வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 0.1 மீட்டர் டயாமீட்டர் அப்படிங்கிற இடத்துல வெலாசிட்டி ஆஃப் அந்த லிக்விடோடைய வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் பர் செகண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு வெலாசிட்டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், கொடுக்கல ஓகேங்களா. அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா. டிட்டர்மைன் ஆல்சோ த வெலாசிட்டி அட் 0.2 மீட்டர் ஓகேங்களா. இந்த 0.2 மீட்டர் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது அந்த லிக்விடோடைய வெலாசிட்டி என்ன ஓகேங்களா. ஸோ இதை வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஜஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் ஆனால் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. இந்த சின்ன ஃபார்முலா தான் ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் அண்ட் தென் உங்களுக்கு டைரக்ட் ஆன்சர் தான் ஓகேங்களா. கொடுத்துருக்க டேட்டா மட்டும் பாருங்கள் ஓகேங்களா. ரெண்டு டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஒரு எண்டில் 0.1 மீட்டர் இன்னொரு எண்டில் 0.2 மீட்டர் டயாமீட்டர். 0.1 மீட்டர் டயாமீட்டர் உள்ள இடத்துல வெலாசிட்டி ஆஃப் த வாட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வெலாசிட்டி கொடுக்கல, அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த பைப்பில் டிச்சார்ஜ் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அது இந்த இடமா இல்லை அந்த இடமாலாம் கிடையாது, ஏன்னா எந்த இடத்துல கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரே வேல்யூ தான் வரும், ஈக்குவலாக தான் வரும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷனுடைய கான்செப்ட்ஸே ஓகேங்களா. ஸோ இந்த சம் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாங்களா. ஸோ பார்த்தீங்களா உங்களுக்கு பைப் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, 0.1 மீட்டர். ஸோ உங்களுக்கு வந்து பைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும், ஏன்னா வந்து ஒரு இடத்துல டயாமீட்டர் கம்மியாகவும் இன்னொரு இடத்துல அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு ஒரு இடத்துல குறுகலாகவும் ஒரு இடத்துல விரிவாகவும் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0.1 மீட்டர். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் 0.1 எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.2 மீட்டர் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மட்டும் வெலாசிட்டி கொடுத்தனால நான் V1 = 6 மீட்டர் பர் செகண்ட்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கல, ஸோ அதனால் V2 உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ இது 1 அண்ட் தென் இது 2 அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணிடலாங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து டிச்சார்ஜ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. டிச்சார்ஜ் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ஏ இன்ட்டு வி, சிம்பிள் ஃபார்ம்னா டிச்சார்ஜ் அப்படின்னாலே ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி ஓகேங்களா. ஸோ இங்கே ரெண்டு செக்ஷனை பற்றி பேசுனனால அப்போ நமக்கு ரெண்டு டிச்சார்ஜ் வரும் ஓகேங்களா. அதாவது Q1 அப்படிங்கிற இடத்துல கிடைக்கிற டிச்சார்ஜ், Q2 அப்படிங்கிற இடத்துல கிடைக்கிற டிச்சார்ஜ் ஓகேங்களா. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ பட் ஆனால் நம்ம நான் சொல்கிறேன் எதனால் அப்படிங்கிறது சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ Q1 = Q2 ஓகேங்களா. ஸோ ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட் செக்ஷனில் டிச்சார்ஜ், ரெண்டாவது செக்ஷனில் டிச்சார்ஜ், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ Q1 அப்படிங்கிற எப்படி எழுதலாம், A1V1 = A2V2 எழுதலாங்களா. ஸோ Q2 அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்துல கிடைக்கிற டிச்சார்ஜ். ஸோ அது Area 2 × Velocity 2 ஓகேங்களா. ஸோ செக்ஷன் 2 ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதியாச்சுங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு Velocity 2 கேட்குறாங்க அப்படி தானே. ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. அட் 0.2 மீட்டர் ரெண்டாவது செக்ஷனில் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், நமக்கு இது தெரியும் இது தெரியும் இது தெரியும், V2 கண்டுபிடிச்சிடலாம், சிம்பிள் ஓகேங்களா. ஸோ அது எப்படி பார்க்கலாம், A1 அப்படின்னா என்னது, Area 1 ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஏரியா என்ன, ஸோ ஏரியா அப்படின்னா என்னது, ஸோ உங்களுக்கு நத்திங் பட் இங்கே வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒரு சர்க்குலர் பைப்பு ஓகேங்களா. சர்க்கிளுடைய ஏரியாக்கான ஃபார்முலா எல்லாத்துக்கும் தெரியும், π/4 × D² அவ்வளோதாங்க. ஸோ π/4 × D அப்படிங்கிறது டயா. ஸோ இந்த இடத்துல கால்குலேட் பண்ணுறோம், அதனால 0.1² போடுறேன். ஸோ Area 1 கிடச்சாச்சு. ஸோ அதேமாதிரி Area 2 இந்த இடத்துல கால்குலேட் பண்ணும்போது அதே π/4 × D அப்படிங்கிறது இந்த டயா யூஸ் பண்ணிக்கணும், 0.2² அவ்வளோதாங்க, 0.0314 m² கிடச்சாச்சு. Area 1 Area 2 கால்குலேட் பண்ணியாச்சு, சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாங்களா. Area 1 அப்படிங்கிற இடத்துல 0.00785 × V1 அப்படிங்கிறது வெலாசிட்டி. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வெலாசிட்டி 6 கொடுத்துருந்தாங்க. ஈக்குவல் டு Area 2 அப்படிங்கிறது 0.0314 × V2 நமக்கு தெரியாது, லெட் இட் பி அப்படியே வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ V2 இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே இங்கே 0.0785 × 6 இருக்குது. ஸோ அந்த பக்கம் மல்டிப்ளையில் இருக்குது, கீழே வந்தால் டினாமினேட்டரில் போயிடும் ஓகேங்களா, டிவைட் ஆயிரும், 0.0314 அவ்வளோதாங்க. இதை சால்வ் பண்ணினீங்க அப்படின்னா V2 ஓட வேல்யூ 1.5 மீட்டர் பர் செகண்ட் ஓகேங்களா. வெலாசிட்டி யூனிட் மீட்டர் பர் செகண்ட் அவ்வளோதாங்க.
ஸோ உங்களுக்கு அட் இந்த 0.2 meter அப்படிங்கிற டயாமீட்டர் இந்த இடத்துல உங்களுக்கு வெலாசிட்டி கிடச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக தானே இருந்துச்சு. சம்மு தான் உங்களுக்கு லென்த்தாக இருக்கும் எப்போவுமே எஃப்எம்மை பொறுத்தவரை. ஸோ பட் ஆனால் உங்களுக்கு அதில் ப்ரொசீட் பண்ணி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணும்போது ஆன்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று கால்குலேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க, டிஸ்சார்ஜ். ஓகேங்களா? ஸோ டிஸ்சார்ஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல கால்குலேட் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரப்போகுது, இந்த இடத்துல கால்குலேட் பண்ணாலும் அதே தான் வேல்யூ வரப்போகுது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் இடத்துல கால்குலேட் பண்ணுறேன். A1 into V1. A1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கிடைக்கிற ஏரியா. ஓகேங்களா? 0.00785 into V1 அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் வெலாசிட்டி 6 கொடுத்துருந்தாங்க. ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், டிச்சார்ஜ் வேல்யூ கிடச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிச்சார்ஜ் ஈக்குவல் A into V, சிம்பிள் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ A into V, நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஏன்னா ரெண்டு ஏரியா இருக்குது, ரெண்டு வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ எது யூஸ் பண்ணால் நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல கூட கண்டுபிடிக்கலாம், இந்த ரெண்டு கூட யூஸ் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். ரெண்டு வேல்யூ ஒரே வேல்யூ தான் வரும். சரிங்களா? ஸோ டிச்சார்ஜோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 0.047 meter cube per second. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த சம்மு எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன? ஸோ அதனுடைய பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா லா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. ஸோ அதனுடைய ஈக்குவேஷன் நான் வச்சுக்கோங்க, A1V1 = A2V2. அந்த தென் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.